வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஃபேப்ரிக் ஜுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நீங்க உங்க வீட்டிலேயே எந்த மாடல்ல வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க வெளியில போய் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி நீங்க உங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா வாங்குறதை விட இது நீங்களே உங்களோட ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கோ உங்க கிட்ஸுக்கோ நீங்களே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு ரெண்டு பீஸ் நீங்கள் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சாட்டின் வே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் இல்லைன்னா ஒரு கேன்வஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க அதே ஷேப்பில். மெஷர்மெண்ட் வந்து உங்களோட நெக்குக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, வாங்க நம்ம இப்போ ஸ்டிச்சிங்க்கு போகலாம். எல்லா பீசஸையும் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ ரைட் சைடை நீங்க ரெண்டும் ஃபேஸ் பண்ற மாதிரி வெச்சுக்கோங்க. ராங் சைடுல நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். மேல கம்ப்ளீட்டா ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டம்ல வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. பின்ஸை வச்சு நீங்க செக்யூர் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிட்ச்சுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபேப்ரிக் இன்சைட் அவுட் டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கேப்பை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கோங்க அந்த நெக்லஸோட கயிறு பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரிங்ஸை ஈக்குவல் லென்த்தில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து நீங்கள் நெக்லஸ் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸ்கொயர் பீஸ் ஒரு 2 இன்ச்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஃபோல்ட் பண்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்க நெக்லஸோட பேஸ்ல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த என்டையர் ரவுண்டுக்கும் நீங்க அந்த ஸ்கொயர் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ற மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாட்டம்ல நம்ம ஃபுல்லா அதை வச்சு கவர் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த பேஸ் ஃபுல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்லஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு நீங்களே பாருங்க. இப்போ இன்னொரு பயாஸ் ஸ்ட்ரிப் எடுத்து நீங்க பைப்பிங் மாதிரி மேல நீங்க ஸ்டிச் பண்ணணும். இது வந்து நம்ம மேல இருக்க ரா எட்ஜஸ் தெரியாம இருக்கிறதுக்காக நம்ம கவர் பண்றோம். இப்போ நம்ம கடைசியாக இந்த மேல இருக்க ஸ்ட்ரிங்ஸில் இருக்க கார்னர்ஸை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் இந்த ஜுவல் நான் ஒரு இடத்துக்கு போட்டுட்டு போயிருந்தேன், எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சது. ஆனால் அதோடு கூட எனக்கு நிறைய ஆர்டர்ஸும் வந்தது. இப்போ நம்மளோட பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.